ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயில் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். நான் வந்து நிறைய ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வ்ளாக் பண்ணணும்னு ஆசை தான். பட் எனக்கு இப்போதைக்கு எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் நான் இன்றைக்கி ஒரு வ்ளாகாக போட போகிறேன். நம்மளால் இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு அதுதான் முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்து பனி பேஞ்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் தான் காமிக்கிறேன். ஒரு சில காரணத்தினால நம்ம ஆடி மாதம் வைக்க வேண்டிய பொங்கல் வந்து கொஞ்சம் லேட்டாகி நாங்கள் இந்த டைமில் வைக்கிறோம், ஜனவரி மந்த் வைக்கிறோம். ஸோ அந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி போக போக வந்து வெறும் ஃபுல்லாக வயல் செடி கொடி அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் போகும்போது மணி ஒரு 8:00 அந்த மாதிரி இருக்கும். அப்போவே எவ்வளோ பனி தெரியுமா, அவ்வளோ பனியாக இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே. இந்த இடம் கிளைமேட் ஏதோ சம்திங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஓரளவு ஊருக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ரீனாக, நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே இப்போ க்ரீனாக தான் இருக்க போது. ஃபுல் வீடியோவும் நான் அந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம பனி, நல்லா குளிருங்க. நாங்கள் இங்கே வந்து சேரும்போதெல்லாம் 9:00 ஆகிடுச்சு, அப்போவே நல்லா பனியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம இதை பார்க்க முடியும் அந்த மாதிரி தான், ஏன்னா நாங்கள் அவ்வளோ வெளியெலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி கிடையாது. கிடைக்கும். ஸோ எப்போவுமே இப்போ நம்ம போகிற இடம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. மார்னிங் டிஃபன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம ஊருக்குள்ளெல்லாம் கடை நமக்கு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க, க்ளீனாக இருந்தது, ஃபுட்டு வந்து செமையாச்சு. நாங்கள் ஒரு 10 சாப்பிட்ருப்போம், பட் ஒரு 200-250 தான் பில்லே வந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி, சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயும் வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, அதாவது ஒரு டீ கடை இருந்தது. ஸோ நாங்கள் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வமாக டீ குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என் தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க, இதில் சேர்ஸ்லாம் வேறு போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து பசும்பால் இல்லை எருமைப்பால். ஃபஸ்ட் டைம் எருமைப்பாலில் குடிச்சிருக்கேன். திக்காக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது தெரியாமல் நான் வேறு என் தம்பி கூட சேஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு தெரியும். தென் ஃபைனலி வந்து நம்ம இங்கேருந்து கோயில் கொஞ்சம் தூரம் நடந்தே போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக நடந்து போயிட்டுருக்கோம். நடக்க வச்சிட்டீங்க, அதான் கோயில். சாப்பிட்டோடனே நடக்கிறது நல்லது தான். கண்டிப்பா பாண்டிச்சேரியில என்னால இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான், எங்கள் ஊரில் ஒரு புளிய மரம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இது வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ புளியம் பழம் பிடிச்சிட்ருக்காங்க எங்கள் அண்ணா. ஸோ இதுதான், இது வந்து எங்களோட குலதெய்வம் கிடையாது, எங்களோட இஷ்ட கடவுள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்களோட குலதெய்வம் வந்து பெருமாள் தான், பட் அங்கே பொங்கல்லாம் வைக்க முடியாது, பெருமாளுக்கு பொங்கல் வச்சு பழக்கம் இல்லை. ஸோ அதனால் இவருக்கு பொங்கல் வச்சுட்டு அவரை போய் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம், அது வரைக்கும் எங்களை செம்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ஒரு ஐநாறு இருந்த மாதிரி தானே இருந்துச்சு இல்லையா? இதோ அங்கே இருக்கார் அவர் தானே, இங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி நானும் என் தம்பி இந்த மாதிரி தான் லூஸ்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கதாகவும் இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாததாகவும் அந்த மாதிரி பேசிகிட்ருப்போம். என் தம்பி தான் எனக்கு எல்லாமே கம்பெனி. ஆமாம், சூழலாம் இருக்கு பார. ஆக்சுவலி இங்கே ஆடி மாதத்துலாம் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும், பட் இந்த டைம் வந்து நம்ம லேட்டாக போனதுனால அங்கே யாருமே இல்லை, ஈவன் அங்கே ஐயரு கூட இல்லை, நம்ம தான் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், என் கூட எங்கள் வேனில் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து டபுள் டோஸ் போட்டுட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், குட்டி பசங்க மட்டும்தான் ஊசி போடலை, மற்றவங்க எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ அதையும் மேக் ஷோர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது எல்லாருமே ஊசி வேக்சின் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது நமக்கும் நல்லது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் நல்லது. Thank you.
ஏன் நடு நடுவில் வர வைத்தியக்காரா? ஸோ யா சின்ன பொங்கிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து பொங்கினதுக்கு அப்புறமேட்டா போய் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யா நம்ம வந்து எப்போவுமே வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் மூலவரை வந்து நான் ஃபோட்டோ ஆர் வீடியோஸ் அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த கோவிலையும் வந்து நான் எடுக்க லைட்டாக உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் அவ்வளோதான். தவிர ஃபைனலாக வந்து நம்ம வந்து சாமியை வந்து சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். இவங்க வந்து என்னோடய ஸோ இவங்க தான் வந்து லாஸ்ட்டாக எங்களுக்கு நாங்கள் ஒரு பக்கத்துலேயே ஒரு சாமி இருந்துச்சு, அங்கே வந்து நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ பெருமாளை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருமாள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். அவரை பற்றி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன், நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.